வாடகை சித்ராவிடம் வேலையை காட்டிய சேட்டன்கள், களமிறங்க போகும் பாஜக. நாடு முழுவதும் ராமர் கோவில் கும்பாபிஷேக பணிகள் தான் செய்திகளாகி வருகிறது. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் இந்திய மக்களின் எதிர்பார்ப்பான ராமஜென்ம பூமி கனவு வரும் 22ஆம் தேதி நிறைவாகப் போவதை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வேத விற்பனர்கள், நாடு முழுவதும் உள்ள இந்துக்கள், நாடு முழுவதும் உள்ள வலதுசாரிகள், நாடு முழுவதும் உள்ள இந்து மத ஆலயங்கள் என அனைத்துமே ராமஜென்ம பூமியின் கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சச்சின் டெண்டுல்கர் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை அனைவருக்கும் அழைப்புதல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்கள், விளையாட்டு பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் என அனைவருக்கும் ராமஜென்ம பூமியின் அழைப்புதல் சென்றுள்ளது. இந்தியாவில் ராமஜென்ம பூமி அழைப்புதல் செல்லாத வீடுகளே இல்லை என கூறலாம். அந்த அளவிற்கு ராமஜென்ம பூமி அழைப்புதலை RSS ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. இது மட்டுமல்லாமல் ராமஜென்ம பூமி குறித்து அவ்வப்போது பிரபலங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரளத்தைச் சேர்ந்த பின்னணி பாடகியான சித்ரா அவர்கள் கூறிய கருத்துதான் தற்பொழுது கேரளாவில் சர்ச்சையாகப்பட்டு வருகிறது. பின்னணி பாடகி சித்ரா அவர்கள் பாரத தேசத்தில் நடக்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா அன்று தீபம் ஏற்றி ராமநாமம் சொல்ல வேண்டும் என பயபக்தியுடன் ராமர் மீது உள்ள பக்தியை வெளிப்படுத்தினார். உடனே இதுதான் சாக்கு என கேரள கம்யூனிஸ்டுகள் இதனை புட்டித்துக் கொண்டார்கள். அவரது சமூக வலைதள கணக்கு மற்றும் கேரள சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் பாடகி சித்ரா அவர்களை மிகவும் இழிவாகவும் கேவலமாகவும் பேசி வருகின்றனர். ராமருக்காக ஒரு வார்த்தை, அதுவும் விளக்கேற்றி ராமநாமம் சொல்ல வேண்டும் என ஒரு பாடகி, அதுவும் மக்கள் எல்லாம் அறிந்த ஒரு பாடகி கூறினார் என்றால் அவருக்கே இந்த மிரட்டல் என்றால் மற்றவர்களின் நிலை என்ன என இப்பொழுது விமர்சனங்கள் எல்லாம் துவங்கிவிட்டது. அவர் அப்படி ஒன்றும் பெரிதாக கூறவில்லை. விளக்கேற்றி ராமநாமம் சொல்ல வேண்டும் என கூறியதை கேரள கம்யூனிஸ்டுகள் தேச துரோகம் போல் பாவித்து அவரை மிகவும் இழிவாக பேசி வருகின்றன. பாரத தேசத்தின் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நடக்கும் ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா அன்று தீபம் ஏற்றி ஸ்ரீ ராமஜெயம் சொல்ல வேண்டும் என பின்னணி பாடகி சித்ரா அவர்கள் கூறியது எந்த விதத்தில் தவறு? அவர் சனாதனி, அப்படித்தானே கூறுவார். மோடி அமித்ஷா இருக்கும் பொழுதே இந்த நிலைமை என்றால் இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும் என நினைத்து பாருங்கள் என்று வலதுசாரிகள் சித்ராவிற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். கேரளத்தில் இந்த பாடகி சித்ரா விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாடகி சித்ராவிற்கு ஆதரவாக விரைவில் பாஜக களத்தில் குதிக்க வேண்டும் என்ற கருத்தும் வேறு இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பாஜக தரப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். அயோத்தியில் பிராண பிரதிஷ்டா நடக்கும் ஜனவரி 22ஆம் தேதி மதியம் 12:20 அனைவரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சாயங்காலம் வீட்டில் திருக்கார்த்திகைக்கு விளக்கு வைக்கிற மாதிரி வீட்டோட எல்லா இடத்திலையும் தீபத்தை வச்சு விளக்கேற்றி வழிபட வேண்டும். கடவுளின் நல்லாசி பெற வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.